அப்படின்னு வச்சு வச்சீங்க அது வைக்கிறா இருந்தா எத்தனை வைக்கணும் சுருக்கி மசாலா போறாதா 4800 நோட்டு வச்சாக்கா அதுக்கு கணக்கு சரியா வரும் அச்சாரும் நிறைவேறுமா அப்படி பார்க்கணும் கணக்கு படி 4800 வைக்கணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மன் அஃதர மின் ரமலான எவர் ஒருவர் ரமலானுடைய மாதத்துல நோன்பு வைக்காமல் விட்டு விட்டார் பிறையில் நுக்சத்தில் எந்த சலுகை மார்க்கத்தில் அனுபவிக்கப்பட்ட எந்த காரணமும் இல்லை பல மரணத்தில் எந்த நோயும் இல்லை மார்க்கத்தில் விடுறதுக்கு சில காரணங்கள் உண்டு என்ன காரணம் இருக்குது பயணத்தில் இருக்கிறவாடு அப்போ நோன்பு விடலாம் ஒரு ஆளுக்கு நோய் வாய்ப்பட்டிருக்கிறாரு நோய் வந்துருச்சு அப்போ என்ன செய்யலாம் நோன்பை விடலாம் ஆனா என்ன செய்யும் பின்னாடி சஃபாத்தை திருமண பிறகு அதான் செய்யும் மற்ற காலங்கள்ல அதே மாதிரி நோய் குணமாயிட்டா என்ன செய்யணும் அதே போல பெண்மணி மாத அதாவது சுத்தம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு அவங்க அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது நோன்பு வைக்கக்கூடாது அதே மாதிரி பிரசவத்தினுடைய ரத்த ரசப்போக்கு இருக்கிற காலகட்டத்தில் நோன்பு வைக்கக்கூடாது ஒரு பெண்மணி ஹம்லா இருக்கிறாங்க குழந்தை உண்டாயிருக்கிறாங்க அப்ப நோன்பு வச்சோம்னா குழந்தைக்கு பாதிப்பு வரலாம் அவளுக்கு பலகீனம் பலகீனம் ஏற்படலாம் மார்க்கத்தை விடுறதுக்கு அனுமதி இருக்குது பால் குடித்து கொண்டிருக்கிறாங்க அவர் பெண்மணி அவர் நோம்பு குடிச்சம்னா பலகீனம் ஏற்பட்டு குழந்தைக்கு பால் இல்லாமல் போய் விடலாம் பால் வச்சு விடலாம் என்று பயப்படுறாங்க அப்படின்னா பால் கொடுக்கக்கூடிய பெண்மணி நோம்பு கொடுத்து என்ன இருக்குது அனுமதி இருக்கு இப்படி அனுமதிகள் இருக்குது இவங்க நோம்பு விட்டாங்கன்னு சொன்னா அது நியாயம் இந்த எந்த மாதிரியான நியாயமும் இல்லை எந்த காரணமும் இல்லை நோயும் இல்லை தங்கடமும் இல்லை எந்த சங்கடமும் இல்லை அப்படி நோன்பை விட்டான்னா காலமெல்லாம் நோன்பு வைத்தாலும் கூட காலமெல்லாம் காலமெல்லாம்ங்கிறாங்க சொல்லா செல்லம் காலமெல்லாம் நோன்பு வைத்தாலும் அந்த ஒரு நோன்பு அநியாயமா எந்த காரணமும் இல்லாமல் விட்டீங்க பாருங்க அந்த நோன்புக்கு அது ஈடாகாது கண்படினாங்க சாமகு காலமெல்லாம் நோன்பு வைச்சா கூட காலம் நோன்பு வைக்க முடியாது வச்சா கூட என்ன செய்யாது அப்ப ரமலான் நோன்பு விட்டோம்னா அந்த நோன்பு நம்ம பிடி அதை எடுக்க முடியாது அந்த நோன்பு நம்ம பகரம் கொடுக்க முடியாது நீங்க ஒரு நபரான நீங்க ரமலான்ல வந்து நம்ம ஒரு நோன்பு விட்டுட்டோம் அதனால வந்து 4800 நோன்பு வச்சுக்கிறோம் அப்படின்னு செய்தா விட்டு அப்படின்னு செய்தா அது ஈடாயிருமான்னா ஈடாகாது ஏன் ஈடாகாது அந்த காலம் இருக்கு ரமலான்ங்கிற அந்த காலம் இருக்கு பாருங்க அது இல்லையே நீங்க சாதாரணமா ஒரு தொழுகை தனியா தொழுதாம் அதே தொழுகை ஜமாத்தோடு தொழுது எத்தனை நிமிஷம் கூட கிடைக்கும் 22 கூட கிடைக்கும் நமக்கு ஜமாத்தினுடைய அக்கறை இல்லை பல சமயங்களில் ஜமாத்து நமக்கு கிடைக்கிறதும் இல்லை அது நம்ம பொருட்படுத்துவதும் இல்லை இல்லையா ஜமாத்து போயிடுச்சே அப்படி கட்டப்பட்டுருமா 27 நிமிஷம் போயிடுச்சுன்னு கவலைப்படணுமா இல்லைங்க நமக்கு 27 ரிங்கிட்டு வரலையே அப்படின்னு இருந்தா வியாபாரத்தை கொலைப்படும்ல 27 ரிங்கிட்டு கிடைக்காம போயிடுச்சே அப்படின்னு ஆனா 27 நிமிஷம் கிடைக்கல ஜமாத்து கிடைக்கலையே என்று யாரும் என்ன செய்யறது வருத்தப்படுறது இல்லை ஆனா ஒரு பெரியார் என்றைக்குமே ஜமாத்து விட்டது இல்லை அவரு ஆனா அன்னைக்கு அவர் ஜமாத்து விட்டுருச்சு ரொம்ப கவலைப்பட்டார் ஒரு ஜமாத்து போயிடுச்சே அப்படின்னு அப்ப அவர் யோசனை பண்ணாரு 27 நிமிஷம் கிடைக்கணும்ல அதனால அந்த இஷா தொழுது 27 தடவை தொழுதாரு ஒரு ஒரு இஷா ஒரு நிமிஷம் தானே 27 இஷா தொழுதாரு 27 நிமிஷம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நாம வந்து கவாவே செய்ய மாட்டோம் தொழாட்டா கூட அசையந்த படுத்துறோம் அவர் தொழுதுட்டாரு ஆனால் கூட ஜமாத்து நன்மை கிடைக்கணுமேங்கிறதுக்காக வேண்டி ஒரு இஷாவை 27 தடவை தொழுதாரு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் ஆனாலும் அவருக்கு ஆசை 27 தடவை தொழுது முடிச்சுட்டு ஜமாத்து கிடைக்காட்டாலும் ஜமாத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய 27 நம்ம கிடைச்சிருமே அப்படின்னு திருப்திப்பட்டாரு ஆனா அவர் அசரியன் கேட்டுச்சு ஐன தலைமையினுடைய மலாய்க்கா ஜமாத்தோடு சேர்ந்து தொழும் பொழுது இமாம் சாஹிப் பாத்தியா ஓதுவாங்க அப்படி பாத்தியா ஓதும் பொழுது உலகின்னு சொல்லும் பொழுது ஆமீன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி ஆமீன்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தை மலர்மாரும் ஆமீன் சொல்லுவாங்க இந்த ஆமீன் எங்க கிடைக்கலையா உலகன்னா உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு சொன்னாங்க
மலக்கு மார்களுக்கு குரான் ஓதப்படி வாய்ப்பு இல்லை. எங்க குரான் ஓதப்படுது அங்க வந்துருவாங்க, துவா செய்வதற்காண்டி வந்துருவாங்க. அல்லாவுடைய ரஹமத் இறங்கக்கூடிய மஜ்லிஸ் இல்லையா? மலக்குமார்கள் குரான் எங்கெல்லாம் ஓதப்படுதோ இந்த ரஹமத் சூழ்ந்து கொள்ளும். மலக்குமார் இறங்கி கொள்வாங்க. ஹுசைன் இப்னு ஹுவைர் என்று நினைக்கிறேன், ரலியல்லாஹு குரான் ஓதி கொண்டிருந்தாங்க. இரவு நேரத்தில் குரான் ஓதி கொண்டிருந்தாங்க. குரான் ஓதி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று பக்கத்தில் புது ஆட்டம் போடுது. அங்க ஒரு சுடர் தெரியுது, ஒரு சுடர் அது இறங்கி கொண்டிருக்கிறது. வானத்தில் நட்சத்திரத்தினுடைய சுடரை போல ஒரு சுடர் அப்படி நிக்கிறது. ஓதும் பொழுது அது வருது, நிப்பாட்டும் பொழுது போயிடுது. அதை பார்த்து தான் என்ன செய்து மிரண்டு இது ஆட்டம் போடுது அப்படின்னு விளங்கிட்டாங்க. பக்கத்தில் பையன் படுத்திருக்க, அவருடைய குழந்தை படுத்திருக்கு, அதை ஆட்டம் போட்டு பையனை மிதிச்சிடக்கூடாது. அதனால ஓத நிப்பாட்டாங்க. ஆபத்தா இருக்குது அப்படின்னு காலையில வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி சம்பவம் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஓது ஓது ஓதி இருக்க வேண்டுமே, நீ தொடர்ந்து ஓதி இருக்க வேண்டுமே சொன்னாங்க. அப்படி ஓதி இருந்தால் அது மலக்குன்னு சொன்னாங்க. அது நீ கண்டாய நூறு வெளிச்சம், அது மலக்கு. அந்த மலக்கு இறங்கி வந்திருப்பார், எல்லாரும் பார்த்துருப்பாங்களே, நீ ஓதிருக்க வேண்டுமே என்று கற்பனை சொல்லாசர். அப்ப எங்க குரான் ஓதப்படுது அங்க யார் இறங்கிறா? மலக்கு மேல இறங்கிறாங்க. அப்ப குரான் சரி ஓதப்படுற இடத்துலலாம் மலக்கு வந்துடுறாங்க. நீங்க ஆமீன் சொல்லும் பொழுது அவங்களும் ஆமீன் சொல்றாங்க. நீ 27 தடவை நீ தொழும் பொழுது தனியத்தான் தொழுத, இந்த வாய்ப்பு கிடைக்காது. உலகின்னு சொல்லும் பொழுது இமாம் ஆமீன் சொல்லும் பொழுது நீங்களும் கூட சேர்ந்து ஆமீன் சொல்லும் பொழுது மலக்குடைய ஆமீனும் சேர்ந்து கிடைக்கிற வாய்ப்பு எங்க மட்டும் தான் கிடைக்கும்? அது ஜமாத தான் கிடைக்கும். அது கிடைக்காது, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அசரீர் கட்டிச்சான். சத்தியக்குடி பெருமக்களே, நீங்க வந்து 4800 ஒரு ஒரு சின்ன கணக்கு, சின்ன கணக்கு படி அந்த நோன்பு நீங்க வச்சா கூட ரமதானுடைய ஒரு நோன்புக்கு என்ன ஆகாது? ஈடாகாது. ஏன்னா ரமதானுடைய நோன்பு என்பது ரமதானுடைய மாதத்துல பிடிக்கிறதுனால சிறப்பு. அந்த மாதத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, கண்மணி நாயகர் சதாசரன் சொல்றாங்க, அந்த மாதத்துல ரஹமத் இறங்கி கொண்டிருக்கிறது, மலக்குமார்கள் இறங்கி கொண்டிருக்கிறாங்க. கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சிறப்புகள் எல்லாம், ஹரீஸ்ல வந்த சிறப்புகள் எல்லாம் ரமதானில் மட்டும்தான் சாத்தியமாகுமே தவிர ரமதான் அல்லாத எந்த காலத்தையும் என்ன செய்யறது? சாத்தியமே ஆகாது. ஆகவே ரமதானுடைய நோன்பு என்ன செய்யக்கூடாதுங்க? எந்த காரணம் இல்லாம என்ன செய்யக்கூடாது? விடவே கூடாது. கண்டிப்பா அதை பிடித்துதான் ஆக வேண்டும். அதே நேரத்தை ஒரு விஷயம் விளக்கிங்க, காரணம் இல்லாம விடக்கூடாது. காரணம் இல்லாம விட்டு நீங்க காலம் எல்லாம் நோன்பு வச்சாலும் என்ன ஆகாது? ஈடாகாது. இப்ப அவ்வளவு சிறப்புக்குரிய இந்த மாதத்துல பெண்கள் நினைக்கலாம், என்ன நினைக்கலாம், நமக்கு 30 நாள் நோன்பு வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. ஏன்னா என் மாதத்துடைய பீரியட் வந்துருது, ஒரு 2 நாளோ 3 நாளோ ஒரு 7 நாளும் நமக்கு நோன்பு வைக்க முடியாம போயிடுது. ரமதானுடைய சிறப்பு கிடைக்காம தான் போயிடுது, பின்னாடி கதா செய்தாலும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். குழந்தை உண்டாயிருக்கிறாங்க, நோன்பு வைக்க முடியாம போயிடுது. பால் குடித்து கொண்டிருக்கிறாங்க, நோன்பு வைக்க முடியாம போயிடுது. பிரசவத்தினுடைய அந்த ரத்தப்போக்கு அந்த பீரியட்ல இருக்கிறாங்க, நோன்பு வைக்க முடியாம போயிடுது. அப்போ நமக்கு நோன்பைக்கு ரமதான் நோன்பைக்கு வாய்ப்பு கிடைக்கலையே என்று அவர்கள் வருத்தப்படலாம் இல்லையா? ஆனா மார்க்கம் என்ன சொல்றது? ரொம்ப சொல்றாங்க தெரியுமா, மார்க்கம் தான் சொல்லுது நீ நோன்பு வைக்காதேன்னு. எந்த சரியத்து நோன்பு வைக்க வேண்டும் என்று கடமையாக்கியதோ அதே சரியத்து, அதே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் சொல்றாங்க, பீரியட் காலத்துல என்ன செய்யாதீங்க, நோன்பு வைக்காதீங்க. உதிர போக்கு, அதாவது பிரசவத்தினுடைய உதிர போக்குடைய அந்த பீரியட்ல நோன்பு வைக்காதீங்க, மார்க்கம் தானே அனுமதிக்குது. குழந்தை உண்டா இருக்கிறீங்க, நீங்க என்ன செய்யாதீங்க, நோன்பு வைக்க கஷ்டமா இருக்குதா? வேண்டாம். குழந்தைக்கு பால் கொடுக்குறீங்க, பால் வற்றி விடும், பால் ஊராது அப்படின்னு நினைக்கிறீங்களா, பயப்படுறீங்களா? நோன்பு வைக்காதீங்க, மார்க்கம் தான் அனுமதி கொடுத்துருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய அனுமதியின் பேர்ல, ரசூலுடைய அனுமதியின் பேர்ல நீங்க நோன்பு வைக்கிறேன்னா, உலமாக்கள் எழுதுறாங்க, பெண்மணிகள் பிரிவின் காரணமாக எத்தனை நாள் நோன்பு வைக்காமல் இருந்தார்களோ அந்த நாளை ரொம்ப அந்த காலத்துல ரொம்ப வைப்பாங்கல்ல, அவங்களுக்கு ரமதானே திரும்பி விடுமா? சுபஹானல்லாஹ். 5 நாள் பெண்கள் நோன்பு வைக்கிறாங்க, கலா செய்யறாங்கன்னா அந்த 5 நாள் ரமதான் அல்லாத காலத்துல நோன்பு வைக்கும் பொழுது செவ்வாறு ரமதான் ஆயிடும். அவங்களுக்கு செவ்வாறு ரமதான் ஆயிடும், துர்காயில ரமதான் ஆயிடும். ஏன் ரமதான் ஆயிடுது?
செய்யல அவ யாருக்கும் அல்லாஹ் அநியாயம் செய்யறது இல்ல மார்க்கம் யாருக்கும் பாரபட்சம் காட்டுறது இல்ல அப்ப ஆண்கள் தான் சிறந்தவங்க அப்படி நாம நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுதே அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல அல்லாஹ்வுடைய அன்புவின் பேரிலையும் அல்லாஹ் தடுத்ததின் பேரிலையும் நோன்பு வைக்காத காரணத்தினால இவங்க எப்ப அந்த நோன்பு கதா செய்வாங்களோ அப்ப ரமலான் ஆயிடுச்சு நீங்க சஃபர்ல போனீங்க கஷ்டமா இருந்துச்சு அதனால நீங்க நோன்பு வைக்கணும் வச்சிருங்க அந்த நேரத்துல சஃபர் போகாம இருக்கிறது ஒரு விஷயம் வழி இல்லாம சஃபர்ல போயிட்டீங்க வேற வழி இல்லாம நோன்பு வைக்க முடியலையா அப்ப அந்த நோன்பு கதா செய்றீங்கன்னா எப்ப கதா செய்றீங்களோ அது உங்களுக்கு ரமலான் ஆயிடும் நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க உடல்நலம் இல்லாம போச்சு ஆஸ்பத்திரி அட்மிட் ஆயிடுச்சு குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்குது நோன்பு வைக்க முடியல அப்ப என்ன செய்யணும் கதா செய்யணும் நியாயமான காரணத்தினால நோயின் காரணமாக நோன்பு வைக்காமல் போனால் அந்த நோன்பை நீங்க பின்னாடி கதா செய்யும் பொழுது உங்களுக்கு ரமலான் மீண்டு வந்துவிடும் அதே நேரத்துல இந்த மாதிரியான எந்த காரணமும் இல்லாம மார்க்கத்தினுடைய எந்த அனுமதியும் இல்லாம நீங்களாக சுயமாக எந்த காரணமும் இல்லாம அநியாயமாக நோன்பு விட்டீங்கன்னு சொன்னா காரணமெல்லாம் நோன்பு நோற்றாலும் அந்த நோன்பு அந்த ஒரு நோன்புக்கு கூட இடையாகாது நேராகாது நிகழாகாது என்று சொன்னால் இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் எவ்வளவு புனிதமாக கழிக்க வேண்டும் ஆக ரமதான் மகத்தானது அதுல முதல்ல சஹரை கொண்டு தொடங்குறோம் சஹரை கொண்டு தொடங்கிட்டு பகல் காலங்கள் நோன்பு இருக்கிறோம் பகல் காலங்கள்ல உண்ணாமல் பருகாமல் இருக்கிறோம் ஆசையை நிறைவேற்றாமல் இருக்கிறோம் வெறுமனே பட்டி கிடைக்கிறதுனால அல்லாவுக்கு என்ன நீங்க தாகித்து இருக்கிறதுனால அல்லாவுக்கு என்ன ஆக போகுது அல்லாவுக்கு நீங்க உங்களை கஷ்டப்படுத்தி பட்டினி போட்டு தாய்க்க வச்சு அல்லாஹ் ரசிக்கவா செய்வான் அசல் விஷயம் என்ன பசி பட்டினி தாகித்திருப்பதனுடைய ஆசையை அடக்கிற நோக்கம் என்ன சரியத்துக்கு கட்டுப்படணும் தக்குவா இறையச்சம் இல்லையா அந்த இறையச்சம் வரல உங்களுக்கு நோன்பு வச்சுக்கிட்டு ஹரா நோன்பு வச்சுக்கிட்டு சாப்பிடாம தான் இருக்கிறீங்க நோன்பு வச்சுட்டு குடிக்காம தான் இருக்கிறீங்க ஆனா வாயை பாதுகாக்கிற ஒரே புறம் மற்ற காலத்துல பேசுறதை விட கொஞ்சம் கூடி போகுது ஏன்னா நேரம் போக மாட்டேங்குல அதுக்காண்டி கருவி கருவி குடிக்கிறீங்க புறம் பேசுறீங்க பொய் சொல்றீங்க கோல் சொல்றீங்கன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க உங்க நோன்புக்கு அல்லாவுக்கு ஒரு தேவையும் இல்லை நீ பட்டினி கிடப்பதுனால தாகித்திருப்பதுனால அல்லாவுக்கு ஒரு தேவையும் இல்லை உன் நாம அழகு பேசக்கூடாத பேச பேசாத குறிப்பா புறம் பேசாத அது ஹைபத்து அஷத்து மின ஸினா قال رسول الله ரசூலுல்லாஹி சொன்னாங்க புறம் பேசுறது ஜினாவை விட பயங்கரமானது என்னடா இது ஜினாவோட கொடுமையானது ஆமா ஜினாவோட கொடுமையானது அல்லாஹ் பாதுகாக்கணும் கொஞ்சம் ஜினா செய்தானா அவன் குற்ற மனசு புரிவனுக்கும் தப்பு தப்பு பண்ணிட்டமே ஜினா பண்ணிட்டமே நான் தப்பு செய்ய தப்பு கவனி இசை போல செய்வான் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்பான் இல்லையா ஆனா ரைபத்து பேசுறவனுக்கு தப்புலே தெரியுது புறம் பேசுற ஆணுக்கும் பெண்ணுக்கும் நம்ம தப்பு பண்றோம் நம்ம பாவம் பண்றது உணர்வே இல்லை சில பேர் நியாயம் நம்ம என்ன உண்மை தானே சொல்றோம் வாய்ப்பே கிடைக்காது இறைச்சி சாப்பிடுறது அது எவ்வளவு அருவறுப்பானது விரும்புவோமா அதை நம்ம செய்திருக்கிறோம் புறத்தின் மூலமாக புறம் பேசி விட்டால் யார பத்தி புறம் பேசணுமோ அவர்த்த போய் சொல்லணும் என்ன இந்த மாதிரி புறம் பேசிட்டப்பா உன்னை பத்தி புறம் பேசிட்டேன் நீ மன்னிச்சிருன்னு கேட்கணும் கேட்கவுமா நம்ம அந்த தைரியம் நமக்கு இருக்குதா துணிச்சல் இருக்குதா யார பத்தி புறம் பேசணுமோ அவர்த்த போய் கேட்கணும் நான் உன்னை பத்தி புறம் பேசிட்டேன் அப்படி நீங்க யாருமே மன்னிப்பு கேட்கல சரி புறம் பேசினாலும் இறந்து போயிட்டாரு அப்ப என்ன செய்யறது அவருக்கான இஸ்திக்பால் செய்யும் நீங்க இறந்து போகாம இருக்கிறாரு அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் ஆனா இந்தியாவில இருந்து வந்திருந்தாரு அந்த நேரத்தை அதை பத்தி புறம் பேசிட்டீங்க இப்ப அவர் இந்தியாவுக்கு போயிட்டாரு இப்ப என்ன செய்யணும் நீங்க இந்தியாவுக்கு போகணும் பிளைட் எடுத்து கல்யாணத்துக்கு போறீங்கல்ல பிசினஸ்க்கு போறீங்கல்ல பாவத்தை துடைக்கிறதுக்கு இந்தியாவுக்கு போகணும் அவர்கிட்ட போய் புறம் பேசிட்டப்பா மன்னிச்சிரு
நாமள காப்பாத்துறது என்னன்னு நமக்கு தெரியாதுங்க. நாம நினைப்பு சின்ன அமன் சொல்லி, ஆனா அதுல அத்தனை குணம் சொல்றோம். நாம நினைப்பு சின்ன பாவன்று, அத பெரிய பாவமாயிடும். அபுதாது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சமயம் கடல்ல வாக்கிங் போனாங்க, கடல் காத்து வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. அப்போ கடல்ல கப்பல் தூரமா நங்கூரம் போட்டுருந்துச்சு, அங்கிருந்து ஒரு சப்தம் வந்துச்சு. என்ன சப்தம்னா, ஒரு ஆள் ஒரு ஆள் தும்பிட்டார், அல்ஹம்துலில்லாஹ்னு தும்பிட்டார். தும்பின உடனே என்ன சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டார், அதை நீங்க கேட்டீங்க, நீங்க என்ன சொல்லணும், ஏராமுக்கல்லான்னு சொல்லணும். கடலில நடுக்கடலில கப்பல், அந்த கப்பல்ல ஒரு ஆள் தும்பினாரு, அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாரு. காத்து வாக்குல இவரு ஆள் விழுந்துச்சு, கடற்கரையில போயிட்டு இருக்கிறார் காத்து வாக்குல. அப்ப இவங்க என்ன செய்யணும், ஏராமுக்கல்லாம் சொல்லணும். நான் பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு நம்ம சொல்றது இல்லை, தும்பணும் அலமதுல்லான்னு சொல்றதும் இல்ல. அப்படியே அலமதுல்லா அவர் சொன்னா, நாம இராமக்கள்லாம் நம்ம தாராளமா துவா செய்யறதே கிடையாது. ஒரு துவா நம்ம கிடையாது, அவருக்கு நம்ம துவா செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறோமோ என்னமோ தெரியாது. இராமக்கள்லாம் சொல்றது இல்ல. ஆனா இமாம்கள் வலிமார்கள் ஒரு சுண்ணத்து கூட செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க, ஒரு சுண்ணத்தை கூட லேசா நினைக்க மாட்டாங்க. அவன் அவங்க பார்த்தா, ஆமா அலமதுல்லா அவர் சொல்லிட்டாரு, என் காதல விழுந்துருச்சு. அப்ப என்னென்ன செய்யணும், இராமக்கள்லாம் சொல்லணும். இங்க இருந்து இராமக்கள் சொன்னா ஒருவேளை காதல் காதல் விடாம போயிடா. அதனால ஒரு படகு வாடகை எடுத்தார், மூணு திருகம் கொடுத்து படகு வாடகை பிடிச்சார். வாடகை பிடிச்சி போனார், போய் அந்த கப்பலில் போய் யாருமா தும்புனான்னு கேட்டு இரகமுக்கலான்னு சொன்னார் அவர். அப்படி சொன்ன உடனே அவர் அசரீர் கேட்டுச்சான், சதாசக்தி தராகி, நீங்க சொர்க்கத்தையே வாங்கிட்டீங்க மூணு திருகமே கொண்டு சொன்ன ஒரு அசரீர் கேட்டுச்சு. இமாம்ங்கிறது சிஹாபு சித்தாங்கிறது அறுபெரும் கிரந்தங்கள் ஒரு கிரந்தம், சஹியா புகாரி முஸ்லிம் நஸ்ஈ அபுதாவூது திருமதி இப்னு மாஜா, அந்த ஆறு கிரந்தங்கள் இருக்குது. அதுல ஒரு கிரந்தம் தான் அபுதாவூது. எத்தனை ஹரிச மனப்பாடம் பண்ணிருப்பாரு, அந்த ஹரிசுகளை தொகுத்து இருக்கிறாரு, எத்தனை கிதாபுகள் எழுதியிருக்கிறாரு, எத்தனை பேருக்கு ஓதி கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு தொழுகை தொழுதிருப்பாரு, எவ்வளவு இபாதத் செய்திருப்பாரு, எவ்வளவு நன்மைகள் அவருக்கு இருக்கும். ஆனாலும் கூட இவ்வளவு நன்மை இருக்குது சொல்லுவான். எனவே சின்ன அமல் என்று நம்ம நினைத்து விடவும் கூடாது, சின்ன பாவம் தானே அப்படி நினைச்சு எதையும் செய்யவும் கூடாது. சில சமயத்துல சின்ன பாவம் வசமா நம்மளை மாட்டி விடுறோம் இல்லையா, உலகத்திலே பார்க்கிறோம் சின்ன சில அதாவது அஜாக்கிரதையாக நாம செய்யக்கூடிய சில காரியங்கள் பெரிய கேஸ் நம்மளை மாட்டி விட்டுது. அதே மாதிரி சின்ன பாவத்தையும் நாம் செய்யக்கூடாது, சின்ன அமலையும் நாம் விட்டு விடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான இந்த மாதத்துல புறம் பேசுறது, அது எவ்வளவு பெரிய பாவம், ஜினாவோட மோசமானது. இப்படி ஜினா புறம் பேசிட்டீங்கன்னா இந்த பாவத்தால மன்னிக்கணுமானா என்னென்ன செய்யணும் சொல்லுங்க. அவர் இந்தியாவுக்கு போயிட்டாருன்னா பிளேட் பிடிச்சு போகணும், போய் மன்னிப்பு கேட்கணும். அவர் மன்னிச்சா தான் மன்னிப்பு உண்டு, இல்லாட்ட என்ன நடக்கும், அவர் உங்களை மன்னிக்கல, அதை நீங்கள் என்ன செய்யல அப்படி மன்னிப்பு கேட்கல, அப்ப என்ன நடக்கும், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான். அடியார்களுடைய உரிமையில கை வச்சிருந்தால் சம்பந்தப்பட்ட அடியார் பாதிக்கப்பட்ட அடியார் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், மன்னிக்க மாட்டான். மன்னிக்கலடா அவர் வந்து கேஸ் கொடுப்பார் கேமத்து நாளையில, யாருதா என்ன பத்தி குரல் பேசினாரு, என்ன பத்தி குரல் பேசினாரு அப்படியா. அப்ப என்ன செய்வான், அல்லாஹ் என்ன சொன்னாரா, நம்மள்கிட்ட இருந்து நன்மை வாங்கி அவருக்கு கொடுப்போம், நம்மளோட நன்மையை வாங்கி அவர்கிட்ட கொடுப்போம். ஒரு ஆள் ஒரு ஆளை பத்தி குரல் பேசியிருக்கோம், ஒரு ஆளை பத்தி குரல் பேசினா அவருக்கு ஒண்ணு போகும், ஒரு ஆளை பத்தி ஒரு தடவையே குரல் பேசியிருக்கோம், சுபஹானல்லாஹ் பல தடவை பேசியிருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. அப்ப ஒரு ஆளை பத்தி பல குரல் பேசியிருக்கிறோம், பல பேரை பத்தி குரல் பேசியிருக்கிறோம், அத்தனை பேர் நாலு கேமந்த நாளையில அல்லாவுக்கு முன்னிலையில என்ன பத்தி குரல் பேசியிருக்கிறாரு, குடு குடு ஒன்னையா வாங்கி வாங்கி கொடுப்போம். நீங்க கொடுத்த தருமம், நீங்க கொடுத்த அதாவது தொழுகை தஸ்பீஹி ஜிக்ரு ஒன்னா போய்கிட்டே இருக்கும், எல்லா அமலும் காலியா போயிடும், எல்லா அமலும். ஆனா புறம் பேசின ஆட்கள் நிறைய, புறம் பேசப்பட்ட ஆட்கள் நிக்கிறாங்க இன்னும் கியூல. அப்ப என்ன செய்யறது, நன்மை எல்லாம் கொடுத்தாச்சு, இது என்னென்ன செய்யறது, அவனுடைய பாவத்தை வாங்கி இவன் தலை கட்டுவான் இருக்கிறதும் போய். எனவே தான் ரசூலா கேட்டாங்க, மணில் முஃப்ளிஸ், முஃப்ளிஸ்னா யாரு, முஃப்ளிஸ் யாரு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. முஃப்ளிஸ்னா யாருன்னா திவாலாயி போனாங்க, திவாலா
ஆ வென்றா அது என்ன அவنده இருக்கிற கரண் இதெல்லாம் கைப்பிடினா சொத்தோட குடி போச்சு அவளோ கரண் ஆயி போச்சு சொத்தோட குடி போச்சு உண்மையிலே குப்பிடி செய்யாதே நீங்க டைவர் சொன்ன மாதிரி விளக்கினானே சாபா இல்லன்னு சொன்னாங்க என்னது நாள கியாமத்து நாளில நிறைய பண்டலோடு போறவா வந்திருப்பார் அவர் நிறைய பண்டல் இந்த பண்டல் தொழுக பண்டல் நிறைய இருக்கும் சதகா பண்டல் நிறைய இருக்கும் தர்ம பண்ட நண்பர் பண்டல் பண்டல் பண்டலா இவாத்து வச்சிருப்பார் பண்டல் பண்டலா ரிக்கில் வச்சிருப்பார் தஸ்பி வச்சிருப்பார் ஆனா அங்க போய் அநியாயம் பண்ணிருப்பார் பல பேருக்கு அநியாயம் பண்ணதுக்கு பகரமாக அநியாயம் செய்யப்பட்டவன் வழக்கு தொடுக்கும் பொழுது ஒவ்வொரு தொழுகையா ஒவ்வொரு இவாத்தை வாங்கி வாங்கி அதான் செய்வான் கொடுப்பா கடைசியில் இன்னும் பாக்கி இருக்கும் பொழுது பாதிக்கப்பட்டவருடைய பாவத்தை வாங்கி இவத்திரையில கட்டுவான் செய்தாமல் இருந்த போய் அடுத்தருடைய பாவத்தையும் சுமக்க கூடியவர் தான் உண்மையான முப்படிசு சொன்னாங்களே அந்த நிலைமை யாருக்கு வரும் குரல் பேசுறவனுக்கு வரும் அல்ல பாதா அது நோம்ப வச்சுட்டு பேசுறா அல்ல பாதா இல்லையா அப்ப என்னென்ன செய்யணும் அவங்க மன்னிக்கணும் பிள்ளைக்கு புரிஞ்சு போகணும் நான் போக போறது இல்லை குறைந்த ஒரு கணக்கு வைங்க ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்த பிறகு அதுக்கு முன்னாடி கணக்கு இல்ல கேள்வி கணக்கு இல்ல பருவ வயதை அடைந்த பிறகு வயசுக்கு வந்துட்டு பாலியல் ஆயிட்டார் பாலியல் ஆன பிறகு உலகத்துல 50 வருஷம் வாழ்றாரு வச்சுக்கணும் ஒரு கணக்கு 50 வருஷம் அவர் வாழ்றாருன்னா அந்த 50 வருஷத்துல ஒரு நாளைக்கு ஒரு ஆளை பத்தி புறம் பேசினாரு அப்படின்னா கணக்கு எதிர்வதுன்னா 18,700 பேர் வருதா 17,800 பேர் வருது ஒரு நாளைக்கு ஒரு ஆளை பத்தி புறம் பேசியிருந்தா 17,800 பேரை பத்தி புறம் பேசியிருக்கிறார் இதுவும் ஒரு ஆளை பத்தி ஒரு புறம் பேசியிருந்ததுதான் குறைஞ்சது நாளுக்கு சொல்றோம் அவ 17,800 பேர் நாளைக்கு கிராமத்துல வந்துருவாங்க அவங்களுக்கு நன்மை கொடுக்கணும் பாவங்கள் போகும் அவங்களை பார்த்து சுமக்கணும் நம்மகிட்ட பண்டல் மிஞ்சுமா அல்ல பாதுகாக்கணும் எனவே நம்ம என்ன செய்யணும் நோன்பு நேரத்தை வாய பாதுகாக்கணும் அது என்னென்ன செய்யணும் குரான் ஷரீஃப் அதிகமா ஓதணும் ரிக்ர் செய்யணும் சலவாத் ஓதணும் நோன்பு முழுவதும் வாய மூடிடணும் திறக்கவே கூடாது ரெண்டாவது டிவி பெட்டியை மூடி வச்சது டிவி பெட்டியை மூடி தனியா வச்சது ஒரு நோன்பு காலத்துக்கு மட்டுமா அதுக்கு பிறகு தந்துக்கலாமா அதுலேருந்து கேட்கறீங்க குறைஞ்சு அதையா செய்யுங்க அதோட பெரிய ஆபத்துன்னா செல்லு அதுதான் அற்புதம் அங்கேயே டிவியாவது வீட்டுக்குள்ள போனால்தான் திறக்க முடியும் பார்க்க முடியும் இது கூடவே இருக்கு அந்த சைத்தான் இவனா பொத்துறது பெரிய விஷயம் நெட்டு நெட்டு உபயோகத்தை முடிச்சது ஒருத்தன் சொல்றான் ஒரு மனிதன் காலையில ஒரு செல்போனை கொண்டு போறாரு செல்போன் ஃபுல் சார்ஜ் இருக்குது மாலையில வேலைக்கு போயிட்டு திரும்பும் பொழுது அந்த போன்ல ஃபுல் சார்ஜ் இருந்தா ஒழுங்கா வேலை செய்யறதுக்கான அர்த்தம் மாலையில வீட்டுக்கு வரும் பொழுது சார்ஜ் ஃபுல்லா இறங்கியிருந்தா இது ஒழுங்கா வேலை செய்யறதுன்னு அர்த்தம் அப்படித்தானே செல்போன் வாட விட்டு சார்ஜ் தீருது ஆக ரமதான் காலத்துல நெட்டினுடைய தொடர்பை துண்டித்து விட வேண்டும் செல்போனை முடிந்த வரைக்கும் நெட்டு இருந்தால் அதை கட் பண்ணிடணும் அல்லது ஆஃப் பண்ணிடணும் அதிகமான சமயத்தில் பேசுறது தவிர்த்து கொள்ளணும் இந்த பேசினா கூட பரவாயில்ல எப்பா போன் வருது எப்போ பேசுறாரு இந்த வாட்ஸ்அப்னு ஒன்று வந்து இந்த விஷயத்தான் எப்போ பார்த்தாலும் காலையில் எழுந்தோடனே அதை வந்து பார்க்கலாம் எதோ விஷயத்து வந்திருக்கான்னு பார்க்கலாம் உடனே காலையில் எழுந்தோடனே விஷயம் பாஸ் பெரு பதில் பண்ணுறாரு இல்லையா ஆக ஃபேஸ்புக்கு இந்த வாட்ஸ்அப்பு இந்த இடவையெல்லாம் மூட்டை கட்டி ரமதானை வச்சார் இதை நம்ம ரமதான விஷயத்தையே கண்டிப்பாக ரமதான புண்ணியமா நம்ம ஆக்கணுமானா இந்த காரியம் நம்ம செய்ய வேண்டும் அதிகமாக குரான் செய்ய போத வேண்டும் அதிகமாக திக்ரி செய்ய வேண்டும் கண்களை பாதுகாக்க வேண்டும் நாவை அடக்கி கொள்ள வேண்டும் நாவை பாதுகாக்க வேண்டும் செவியையும் பாதுகாக்க வேண்டும் புறம் பேசுறது மட்டுமல்ல தப்பு ஒரு ஆள் புறம் பேசுறாருன்னா காது கொடுத்து கேட்டாலும் அதுவும் பாவம் தான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க புறம் பேசியவனும் அதை கேட்டவனும் சரி காணி ரெண்டு பேரும் பார்ட்னர் கண்மணி நாசிலாசன் சொன்னாங்க ரெண்டு பேரும் பார்ட்னர் தான் பாவத்துல பார்ட்னர் தான் பங்கு தான் அதனால நான் பேசலங்க அவன் பேசலாம் நீ ஏன் கேட்ட நீ கைப்பட்டு பேசலையா பாய போட்டு பேசாது அப்படி சொல்லி தடுத்தரணும் ஆக நம்முடைய நாவை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய செவியை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய கண்களை பாதுகாக்க வேண்டும் எல்லாவற்றுக்குமான கல்வை பாதுகாக்க வேண்டும் தவறான எண்ணங்கள் தீய எண்ணங்கள் ஆசைகள் உள்ளே வராமல் நம்முடைய எண்ணங்களை பாதுகாக்க வேண்டும் குர்ஆன் ஷரீஃபை நாம் அதிகமாக ஓத வேண்டும் ரமலான 4 காரியங்களை அதிகமாக செய்யணும் கண்மணி நாயசிலா சொன்னாங்க ரமலான 4 விஷயம் குறிப்பிட்டு காமிக்கிறாங்க 2 விஷயம் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது 2 விஷயம் உங்களுக்கு தேவையானது அது என்ன 4 விஷயம் கண்மணி நாயசிலா சொன்னாங்க அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய அந்த முதல் 2 என்னதுன்னா 1வது ஷஹாதத்து கலிமா
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் பாஷஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ். ரெண்டாவது என்னன்னா இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேக்குறது. இந்த ரெண்டும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விஷயம். அடுத்து ரெண்டு இருக்குது, அது உங்களுக்கு தேவையான விஷயம். அது என்னது? அஷ்ஹது ஜன்னா, சொர்க்கத்தை கேட்பது, வஊது பிக மினன்னார், நரகத்தை விட்டு பாதுகாப்பது. இந்த நான்கு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், அப்புறம் வாஸ்தஃகிருல்லாஹ், வாஸ்தஃகிருல் ஜன்னா, வஊது பிக மினன்னார். சொல்லுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், வாஸ்தஃகிருல்லாஹ், வாஸ்தஃகிருல் ஜன்னா, வஊது பிக மினன்னார். இந்த நானும் நம்ம தராயிப்போ சிறாது போதுமே அது வருது. எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கணும், அதிகப்படுத்தணும்னு சொன்னாங்களோ அதைத்தான் இமாம்கள் நமக்கு ஒரு வடிவம் கொடுத்துருக்கிறாங்க. இந்த சலவாத்து ஒரு மனசத்தாவுடைய காலத்துல இருந்து தஸ்பீ நடந்து வருது, சலவாத்து நடந்து வருதுன்னா அதுல இந்த நபியினுடைய இந்த ஹதீஸின் அடிப்படையில இந்த நான்கு விஷயம் வந்து கேட்கப்படுது. எனவே நம்ம நோன்பு நேரத்துல, நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல, முக்கியமான நேரம் நோன்பு திறக்கிற நேரம் இருந்து துவா கபூலாகக்கூடிய நேரம். நோன்பாடி நோன்பு திறக்கிற சமயத்துல எந்த துவா கேட்டாலும் மறுக்கப்படாது. ஒரு துவா இருக்குது, நோன்பு திறக்கிற சமயத்துல அவருக்கு ஒரு துவா இருக்கிறது, மாத்துறது. அந்த துவா என்ன செய்ய மாட்டான், மறுக்கவே மாட்டான். அந்த நேரத்துல நோன்பு திறக்கிற அந்த நேரத்துல கஞ்சியை பார்த்துட்டு இருக்கிற அதையே பார்த்துட்டு இருக்க கூட. நோன்பு எப்படி டைம் வருது எடுத்து குடிக்கணும்னு சப்போர்ட்ல கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஆக நோன்பு திறக்கிற நேரத்துல பல இடங்கள்ல கஞ்சிக்கவன் சண்டை போடக்கூடிய இடங்களும் இருக்கு இல்லையா? அந்த சண்டையை தவிர்க்க வேண்டும். வீணான பேச்சுக்கள், வீணான சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும். துவாவில் ஈடுபட வேண்டும். குறிப்பா சில அமல்களை வைத்துக் கொள்ளுங்க. எல்லா நேரத்திலையும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், வஅஸ்தஃகிருல்லாஹ், வஅஸ்அலுக்கல் ஜன்னா, வஅஊது பிக மினன்னார். ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவை ஓதுறது. குறிப்பா நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஓதணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க பி ரஹ்மதிக அல்லதீ வஸிஅத் குல்ல ஷைஇன் அன் தக்ஃபிர லீ. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய விசாலமான ரஹ்மத்தை கொண்டு கேட்கிறேன். இந்த உலகத்தை எல்லாம் விட விசாலமானது உன்னுடைய ரஹ்மத்து, அந்த ரஹ்மத்தை கொண்டு கேட்கிறேன், நீ என்னுடைய பாவத்தை மன்னிப்பாய். அல்லாஹ் பாவத்தை மன்னின்னு சொல்றதை விட இப்படி கேட்கும் பொழுது அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான் இல்லையா? இஃப்தாருடைய சமயத்துல இந்த துவாவை கேட்பாங்க என்று வருகிறது. நாம எல்லாம் சேர்ந்து இருந்து இஸ்திக்ஃபார்ல ஈடுபட்டு, துவாவில ஈடுபட்டு, அந்த பொண்ணா நேரத்துடைய எத்தனை தேவைகள் இருக்குது வாழ்க்கையில, நமக்கு எத்தனை கஷ்டங்கள் இருக்குது, எத்தனை துன்பங்கள் இருக்குது, அதையெல்லாம் நிறை அந்த துன்பங்கள் எல்லாம் நீங்குவதற்காக வேண்டி, துன்பங்கள் எல்லாம் நம்மை விட்டு போவதற்காக வேண்டி, நம்முடைய ஆயத்துகள் நிறைவேறுவதற்காக வேண்டி கேட்கக்கூடிய ஒரு துவாவுடைய வாய்ப்பு தான் என்னது, இஃப்தாருடைய சமயம். அந்த நேரத்தை நம்ம பொன்னான அந்த நேரத்தை நம்ம தவற விடாமல் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக நோன்பு வைப்பதன் மூலமாக அந்த காலமெல்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய அருள் இறங்கி கொண்டிருக்கிற காலமா இருக்கிற காரணத்தினால பொதுவாகவே நோன்பாளியுடைய துவாவா தான் ஏற்றுக்கொள்வான். அதுலேயும் குறிப்பாக நோன்பு திறக்கிற சமயத்துல கேட்கிற துவாவா நம்ம என்ன செய்வாங்க தாரா, கண்டிப்பா கபூல் செய்வான். அவன் அந்த நேரத்துல நம்ம துவா செய்யாம நம்ம துவா செய்யறது அல்ல, நம்ம கொடுத்த ஒரு கிஃப்ட், அந்த நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நம்ம சரியாக, ஒழுங்காக, முறையாக நாம் பயன்படுத்த வேண்டும். ஆக ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும். ரமலானை கண்ணியப்படுத்த, எப்படி கண்ணியப்படுத்துறது, இபாதத்துகளை கொண்டு கண்ணியப்படுத்த வேண்டும், ரிக்ரை கொண்டு கண்ணியப்படுத்த வேண்டும், குரான் உதவை கொண்டு கண்ணியப்படுத்த வேண்டும், சலவாத் உதவை கொண்டு கண்ணியப்படுத்த வேண்டும். வீணான பேச்சுக்கள் பேசாமல், தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல், காணக்கூடாத காட்சிகளை காணாமல், கேட்கக்கூடாத விஷயங்களை கேட்காமல், எண்ணக்கூடாத எண்ணங்களை எண்ணாமல் நம்முடைய உடலை உள்ளத்தை நாம் பாதுகாத்துக் கொண்டு இபாதத்திலே மூழ்கியிருந்தால் இந்த நோன்பு பரிபூர்ணமாகும். இந்த நோன்பின் மூலமாக மாண்பாளர்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்ன பாக்கியத்தை எல்லாம் பெற்றார்களோ எல்லா பாக்கியத்தையும் நமக்கும் அல்லாஹ் கொடுப்பான். ரப்புல் ஆலமீன் அந்த நோன்பை கண்ணியப்படுத்தி, ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்தி, அந்த ரமலானிலே மகான்மார்களுக்கு என்ன கொடுத்தானோ அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துடு புரிவானாக. பிஹக்கி செய்தினா முஹம்மதின் வஆலி செய்தினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா செய்தினா முஹம்மத் வஅலா ஆலி செய்தினா முஹம்மதின் வபாரக் வஸல்லிம் அலைஹி. திருவேறு நாயனே, யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயா, எங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் போக்குவாயா, எல்லா துன்பங்களையும் நீக்குவாயா, எங்களது கடன்களை எல்லாம் நிறைவேற்றி வைப்பாயா. யா அல்லாஹ், எங்களுக்கு விசாரமான இல்ல
நிலத்தையும் விசாலமான உள்ளத்தையும் தருவாயா. என்னுடைய வியாபாரத்துல தொழில பலக்க செய்வாயா. என்னுடைய ரிசுக்குல பலக்க செய்வாயா. என்னுடைய இபாதத்துல பலக்க செய்வாயா. இல்ல அமல் அடி பலக்க செய்வாயா. என்னுடைய தொழில் அடி பலக்க செய்வாயா. விவசாயத்துல பலக்க செய்வாயா. இந்த நாட்டடி பலக்க செய்வாயா. செழிப்பான வாழ்வை தருவாயா. ஈமான் தனத்தையும் சீமான் தனத்தையும் ரப்பே எங்கள் அனைவருக்கும் வழங்கி அனுப்பிவாயா. எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் கல்வி ஞானத்தை அதிகமாக்கி தருவாயா. மேன்மையும் பகமையும் புரிகிற ஞானத்தையும் புரிகிற திறனையும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் அதிகம் அதிகம் நீ வழங்கி அனுப்பிவாயா. எங்கள் பிள்ளைகளெல்லாம் உயர்ந்த கல்விகளை கற்பதற்கு உயர்ந்த ஞானங்களை பெறுவதற்கு உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று மார்க்குகளை பெற்று வெற்றி பெறுவதற்கு ரப்பே நீ அவர்களுக்கு தௌஃபீக் செய்வாயா. யாரா எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நல்ல சுகபத்த சாலை சாலைகளுடைய சுகபத் நல்லோர்களுடைய தோழமை நீ நசீபாக்கி வைப்பாயா. கெட்ட நண்பர்கள் தீய நண்பர்கள் பாவத்தின் பக்கம் எங்களை அழைக்கக்கூடியவர்கள் பாவத்தை தூண்டக்கூடியவர்கள் அத்தகைய தோழர்களை விட்டும் அத்தகைய தோழிகளை விட்டும் எங்களையும் எங்கள் சந்ததிகளுக்கு நீ பாதுகாப்பாயா. நன்மைக்கு உதவி செய்யக்கூடிய தோழர்களையும் நன்மை பக்கம் எங்களை அழைக்கக்கூடிய தோழர்களையும் தோழிகளையும் ரப்பேடி எங்களுக்கு பெண்களுக்கு தோழிகளையும் எங்களுக்கு தோழர்களும் நீ வழங்கி அனுப்பிவாயா. யாரா எங்களுக்கு எல்லா கஷ்டங்களையும் நீ போய் விடுவாயா. எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாயா. இந்த வீட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் நீ குழந்தை பாக்கியத்தை தருவாயா. எங்கள் இல்லத்திலே கல்யாணமாகாமல் இருக்கக்கூடிய குமரர்களுக்கு பொருத்தமான இணைகளை ஜோடிகளை ஏற்படுத்தி தருவாயா. ரப்பே யாரா எங்கள் இல்லத்தை அருள் நிறைந்த இல்லமாக ஆக்கி வைப்பாயா. பொருள் நிறைந்த இல்லமாக ஆக்கி வைப்பாயா. ரஹமத்தும் பரக்கத்தும் இறங்கக்கூடிய இல்லமாக ஆக்கி வைப்பாயா. ரப்பே எங்களது இல்லங்களை ஆயுஷ் பரக்கத்துள்ள இல்லமாக ஆக்கி வைப்பாயா. இபாதத்து நடைபெறக்கூடிய மஸ்ஜிதாக ஆக்கி வைப்பாயா. எங்கள் இல்லத்தை ரிசுக்கு விஸ்தீர்ணம் உள்ள இல்லமாக ஆக்கி வைப்பாயா. யாவா உன்னை மறக்காத இல்லமாக அந்த இல்லத்தை ஆக்கி வைப்பாயா. எங்கள் இல்லத்தை அவுயாக்கள் வசிக்கக்கூடிய இல்லமாக ஆக்கி வைப்பாயா. அவுயாக்கள் வந்து போகும் இல்லமாக ஆக்கி வைப்பாயா. ரப்பே எங்கள் கண்களை பாதுகாப்பாயா. எங்கள் செவிகளை பாதுகாப்பாயா. எங்கள் கல்வை பாதுகாப்பாயா. எங்கள் நாவை பாதுகாப்பாயா. ரப்பே எங்களை நீ பாதுகாப்பாயா. இந்த கண்களை கொண்டு உன்னது காட்சி காண்பதற்கு உனது அருளை காண்பதற்கு உனது நேசர்களை காண்பதற்கு ரப்பே தௌஃபீக் செய்வாயா. உன்னை கொண்டு ஈமான் கொண்டோம். எதையெல்லாம் கொண்டு ஈமான் கொண்டோமோ அதையெல்லாம் கண்டு நாங்கள் மரணிக்க வேண்டும் ரப்பே. நீ தௌஃபீக் செய்வாயா. எங்களது எல்லா துஆக்களையும் கபூல் செய்வாயா. எங்களது எல்லா வேண்டுதலையும் கபூல் செய்வாயா. எங்களையும் நீ கபூல் செய்வாயா. ஹக்கு செய்தினா முஹம்மதின் வாலி செய்தினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.